கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற இடம் என்னென்னா ஃப்ளவர் டோம். அதாவது சிங்கப்பூர்லேயே ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஏரியா. அதாவது ஒரு ஆக்சிடென்ட்டாக அந்த டிக்கெட் வந்து நான் புக் பண்ணேன், கொஞ்சம் சீக்கிரமாட்டு நம்ம முடிச்சுட்டு போக வேண்டியதாகவே இருக்குது. ஸோ எனிவே 30 மினிட்ஸ் டைம் வந்து நம்மளை கொடுத்துருக்காங்க. 30 மினிட்ஸ் டைமில் ஃப்ளவர் டோம் வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ இதோட என்ட்ரன்ஸ் வியூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இப்போ காமிச்சு தர போகிறேன். இதுதான் அந்த கிராண்டான என்ட்ரன்ஸு. இப்போ என்ட்ரன்ஸை தாண்டி வந்தோன்னா இது எல்லாமே நல்ல ட்ரீ செட்டப் எல்லாம் சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ட்ரீயாக இருக்குது. ஆனால் எல்லாமே பக்காவாக அவங்க வந்து ஒரு ஒரு செட்டன் பிளேஸுக்குள்ளால் எல்லாமே இருக்கிறத மாதிரி பக்காவாக பண்ணி வச்சுருக்காங்க. உள்ளே வரும்போதே ஒரு நல்ல ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளால் நுழைஞ்சு வர்றது மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து நம்ம ஜஸ்ட் நம்ம உருவாக்குறது ரொம்ப ஈஸி, ஆனால் இதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இதோட வேரெல்லாம் விட்டு வந்து இது வந்து மொத்தமாக வரும் இந்த மரங்கள் எல்லாம். அப்புறம் இது இதுகளுக்கு தண்ணி வந்து சப்ளை பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆக்சிடென்ட்லி ஏதாவது ஒன்று பட்டு போயிடுச்சுனாலும் கூட உடனே அதை மாற்றுறது, இது எல்லாமே ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. இப்போ இங்கெல்லாம் ஸ்டெப்ஸ் எல்லாம் பாருங்கள், எவ்வளோ கிராண்டாக பண்ணி வச்சுருக்காங்கன்னு. அப்புறம் இங்கே வந்து இந்த மான் நீங்கள் பார்க்கலாம். இங்கே இது என்னென்னா வெறும் மரத்திலேயே ரெடி பண்ணியிருக்கிற ஒரு மான். இது ஒரு மான், அது பக்கத்தில் இன்னொரு மான் இங்கே இருக்குது. இந்த இங்கே ஒன்று இருக்குது, இதுக்கு பேர் சல்மான். இந்த மாதிரி ஏகப்பட்ட மான் எல்லாமே இந்த செட்டப்பில் வந்து வருது. இங்கே வந்து பெரிய பேரிச்சை மரம் மாதிரி ஒரு சூப்பரான மரம் வந்து, மரம்னாலும் ஒரு சின்ன மரம் கிடையாது, இது வந்து ஒரு 4-5 பேர் சேர்ந்து கட்டி பிடிக்கிற அளவுக்கு பெரிய தடியினால் ரெடி பண்ண வந்து ஒரு மரம் இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்கலாம். இங்கே அதோட பக்கத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு முள் செடி எல்லாமே இங்கே அழகாக இருக்குது. ஸோ நம்ம இன்னும் இன்டீரியராக போய் பார்க்குறதுக்காக அந்த பக்கத்தை, அதாவது இன்னொரு அந்த பக்கத்தையும் நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காண்டி போயிட்டு இருக்கிறேன். இப்போ இந்த பூவை பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இதுக்கு முன்னாடி இந்த பூ பார்த்ததில்லை. ஆர்லி குரோவ்னு சொல்லிட்டு இதோட பேர் வந்து போட்டிருக்காங்க. இது ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்புறம் இந்த செடியோட இந்த இலை கூட பார்க்குறது ரொம்ப கிராண்டாக இருக்குது, சூப்பர் லுக்கில் இருக்குது. இந்த பக்கத்தில் வச்சுருக்க இந்த மரத்தை பாருங்கள். இதை கொண்டு வந்து இங்கே பிளான் பண்ணதே ஒரு சாதாரண விஷயம் கிடையாது, இது ரொம்ப பெரிய மரம். நல்ல பேர் சேர்ந்தாச்சுன்னா இந்த மரத்தை கட்டியே பிடிக்க முடியும், அவ்வளோ பெருசாக இருக்குது. கொஞ்சம் தீம் பண்ணியிருக்காங்க, ஒரு பொண்ணு, அவங்க அம்மா, அப்புறம் அவங்க அப்பா, அப்படி மொத்தமாக நடந்து வர்றது மாதிரி ஒரு சூப்பரான ஒரு வியூ. சரி, நம்ம இப்போ இங்கே நடந்து வந்துடும்போது கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டோன்னா அதில் உட்கார்றது மாதிரி கொஞ்சம் ரெஸ்டிங் சேர் எல்லாம் போட்டிருக்காங்க. வந்து நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டா கொடுத்துட்டே இருக்கணும் போல இருக்குது. ஆனால் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கிறதுனால ஜஸ்ட் நான் வீடியோஸை மட்டும் நான் இதுக்குள்ளால் அட்டாச் பண்ணுறேன். மற்றபடி வாய்ஸ் ஓவர் நீங்களே கொடுத்துருங்க, ஏன்னா உங்களோட மைண்ட் செட்டப் தான் எனக்கும் இருக்குது. ஸோ இந்த வீடியோ அண்ட் வாய்ஸ் ஆர் சேம். ஸோ இப்போ நான் உள்ளே பார்த்தோன்னா ஒரு சூப்பரான ஒரு கஃபே இருக்குது. கேண்டில் லைட் டின்னர் இந்த மாதிரி வந்து பண்ணுறதுக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்கும். லைட்டிங் எல்லாமே சூப்பராக இருக்குது. வெட்டிங் ஃபோட்டோ ஷூட் ஓர்டஸ். ஸோ இந்த வெட்டிங் ஃபோட்டோ ஷூட் எல்லாம் இங்கே வந்து உள்ளே பண்ணுறதுக்கு வந்து சூப்பராக இருக்கும்.
ப்ரீ வெட்டிங் ஆர் போஸ்ட் வெட்டிங் வாட் எவர் எதுனாலுமே இதில் பண்ணுறது ரொம்ப சூப்பரமாக இருக்கும். இன்னும் உங்களுக்கு ஒரு ஃப்ளேவர் இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நம்ம ஏற்கனவே பார்த்த அதே ஃப்ளவர்லேயே ஃபுல் ரெட்டாக இருக்கிறது மாதிரி இருக்குது. அப்புறம் இது என்ன ஃப்ளவர்னே தெரியலை, பார்க்குறது செம்பருத்தி பூ மாதிரி இருக்குது, ஆனால் இது செம்பருத்தி பூ கிடையாதுன்னு மட்டும் தெரியுது. அப்புறம் இந்த ட்ரீயை வந்து எப்படி கட் பண்ணி விட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். இது ஆக்சுவலி ஒரு சிங்கிள் ட்ரீ, ஆனால் அதோட இதை வந்து இந்த மாதிரி வந்து கட் பண்ணி மேலே வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க. பக்கமான லைட்டிங்கில் சூப்பராக இருக்குது இடமே தாறுமாறு. இப்போ நம்ம அடுத்ததாட்டு மக்கள் அதிகமாக குமிந்திருக்கிற இந்த இடத்துக்கு தான் நம்ம போகிறோம். இதோடய லைட்டெலாம் பாருங்கள், இப்போ வந்து ஹரிராயா இருக்கிறதுனால அதோடய தீமில் வந்து பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஆஃப் மூணு அந்த மாதிரிலாம் லைட்டிங் கொடுத்து இது பண்ணியிருக்காங்க. உண்மையாலுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே ஒரு பூ ஒன்று நான் இப்போ புதுசாக பார்த்தேன், இந்த மாதிரி ஒரு பூ நம்ம பார்த்ததே கிடையாது. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ இதே பூ வந்து ஃபுல்லாக விரிஞ்சு வந்தாச்சுன்னா எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் சேமாக இருக்கிறது மாதிரி தான் இருக்குது. இப்போ நம்ம அங்கே பார்த்தா அதே பூ இங்கே இருக்குது. அது மாதிரியே ஃபுல் ஒயிட்டில் சின்ன சின்னதாக அந்த மல்லிகைப்பூ மாதிரி இருக்கிற மல்லிகைப்பூ ஒரு மாதிரியான ஒரு பூ. இதுவும் கொஞ்சம் அழகாக இருக்குது, இதுவும் நல்லா இருக்குது, எல்லாம் நல்லா இருக்குது.
ஹலோ ஆ ஓகே ஓகே சேம் பே ரைட் ஓ அடா Are you ready for the lucky draw?